இந்த அச்சர பழக்கத்திற்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த ஊர்ல வந்து பேசுறது வந்து மெட்ராஸ் வந்து ஒருத்தர் வந்து பேசுறதா நான் நினைக்கவே இல்லை. இந்த ஊர்ல உங்களோடு பிறந்து உங்களோடு வாழ்கின்ற ஒருவன் உங்களோடு பேசுவதற்காக வந்த மன மகிழ்ச்சியோடு தான் நினைக்கிறேன். காரணம், இங்க உள்ளாட்சி தேர்தல் நடந்த போது இந்த இடத்துல ஒரு மாச காலம் இதே பகுதியில் இருக்கக்கூடிய உங்களை போன்ற தாய்மார்கள் கையால நான் உணவு உண்டு அந்த நன்றிக்காக நம்ம செலுத்துவதற்காக நான் இந்த இடத்துக்கு வரணும்னு வந்திருக்கேன். வேற ஒண்ணுமே இல்லை. அந்த வகையில் இது ஒரு கூட்டம்னு சொல்லிட்டு என்ன வந்து ஏமாத்திட்டாங்க. ஒரு பெரிய அச்சரப்பாக்க மாநாடு மாதிரி நடக்குது. மிகப்பெரிய ஒரு மாநாடு ஏற்பாடு செய்துட்டு நம்மளுடைய மாவட்ட கழக செயலாளர் ஒன்றிய செயலாளர் தன்னடக்கத்தோடு ஒரு கூட்டத்துக்கு வாங்கன்னு கூட்டிட்டு வந்துட்டு ஒரு மாநாட்டுக்குள்ள கொண்டு வந்து என்னை நிறுத்தி வச்சுட்டு பேச சொன்னா மலமரிச்சு போய் நிக்கிறேன். முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழாவின் போது எங்க கட்சியினுடைய தலைவரை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை திமுக மட்டும் கொண்டாடி இருந்த காலம் என்பது அவர் ஆட்சிக்கு வரும் வரைதான். என்றைக்கு அவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பதவி ஏற்றுக் கொண்டாரோ அந்த நிமிடம் முதல் அந்த தலைவர் திமுகவுக்கு மட்டும் தலைவர் அல்ல, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் அவர் தலைவராகத்தான் இருந்து வருகிறார். எனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துன்ற ஒரு மகிழ்ச்சியோடும் அவங்களுக்கு நான் பணியாற்றுவேன். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சிக்கு தலைவருக்கு நான் ஓட்டு போட தவறிட்டுமே வருத்தப்படக்கூடிய அளவுக்கு என்னுடைய செயல்பாடு இருக்குன்னு சொன்னார். சொன்னாரா இல்லையா? அந்த பேச்செல்லாம் கேட்டீங்களா இல்லையா? ஆனா ஆட்சிக்கு வந்து 20 மாசம் ஆயிப்போச்சு. இது வரைக்கும் ஏதாவது ஒரு குற்றம் குறைய இந்த அரசாங்கத்தின் மேல சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா நீங்க எல்லாரும் வந்து ஒரு ஏக்கத்தோடு வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. இன்னைக்கு மனைவி சீரியல் என்னாச்சு? நேத்து தான் போன வாரம் தான் வந்தா கதவை திறந்தா டக்குன்னு அடுத்த வாரம் போட்டுருவான்னு சொல்லிட்டான். கதவை திறந்து போய் அந்த பொண்ணை என்ன பண்ணான்னு தெரியலையே, ஐயோ பாவம் அது அப்படின்னு நினைக்கிறான். ஆனந்தராகும். போன வாரம் பைக்ல கொண்டாந்து விட்டான், இறக்கி விட்டுவேன் நடுத்தருட விட்டு போன அந்த குழந்தை வீட்டுக்கு போச்சா இல்லையான்ற ஒரு கவலை இருக்கும். கரெக்டுமே இல்லையா? இந்த சீரியல் எல்லாம் நடந்துட்டு இருந்தாலும் கூட என் தாய்மார்கள்லாம் அந்த நேரத்தெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்காக என் தனிப்பட்ட முறையில் கோடான கோடி நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். சீரியல் அப்புறம் பாத்துக்கலாம், யூடியூப்ல போட்டு கூட ஒரு ரீவைண்ட் பண்ணிக்கலாம். கரெக்டா? போன வாரம் என்ன ஆச்சுன்னு பாத்துக்கலாம். நான் அப்பதான் பாத்துக்கிட்டே இருந்தேன். என் வீட்டுக்காரர் வந்து தோசை சுடுறேன்னு சொன்னாரு, நான் அடுப்ப கடைக்கு போயிட்டேன், அதுக்குள்ள முடிச்சுட்டேன். அப்படி இல்லையா இல்லையா? இப்ப அதெல்லாம் இப்ப வந்து அடுத்த வாரம் வரைக்கும் காத்து நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. யூடியூப்ல போட்டு உடனே பாத்துங்க. என்ன உங்களுக்கு ஒரு ஏக்கம்? அடுத்த வாரம் தொடர என்ன நடக்க போகுதுன்னு முன்கூட்டி போடாட்ட ஒரு வருத்தம் தான் இருக்கு. கரெக்டா? அதுவும் வந்துடும். அதை சொல்லலாம்னு நினைச்சா நம்மளுடைய மாவட்ட செயலர் கரெக்டா சொல்றாங்க. எப்படி படம் ரிலீஸ் பண்ணி தியேட்டருக்கு வரதுக்கு முன்னாடி திருட்டு சீடி வருதோ அந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ண பிறகு ஆப்டர் ட்ரெயில் இல்லைன்னா வந்து ஷூட்டிங் போது நடந்ததுன்னு சொல்லி வரதுக்கெல்லாம் கூட இருக்கும். அதெல்லாம் டெக்னாலஜி. ஆனா நான் ஒண்ணு கேட்கணுமா உங்ககிட்ட, ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு ஆட்சி ஒன்று நடந்துச்சு. இந்த 2 வருஷம் ஆட்சியில் நாங்கள் என்ன செஞ்சோன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நான் சொல்றது, நான் சொன்னா கொள்ளந்தருட போய் ஊசி வைக்கிற கதை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக காரங்களும் மேடை போட்டு தலைவரை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், ஒவ்வொரு பெண்களும் தலைவருடைய கொள்கை விருப்பு செயலாளராக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார். எல்லா தாய்மார்களும் 10 வருஷம் அதிமுக அரசாங்கம் நடந்துச்சு. அந்த அம்மா ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தாங்க. அவங்க சில திட்டங்களெல்லாம் கொண்டாடுறாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த அம்மா இறந்த பிறகு ஒரு 2 பேர் அடிச்சுக்கிட்டாங்க பாத்தீங்களா? அவங்க சண்டையிலேயே இந்த 10 வருஷத்தை ஓட்டுனாங்களே தவிர நம்முடைய பிரச்சனையை பாதுகாக்கிறது நம்மளுடைய பிரச்சனையை சரி செய்யறதுக்கு யாராவது இருந்தாங்களா? கிடையாது. நீங்க டிவி பார்த்துருப்பீங்க. முந்தானத்து கூட சட்டமன்றத்துல இந்த எடப்பாடி பழனிசாமி குரூப்பும் ஓ பன்னீர்செல்வம் குரூப்பும் வேட்டியை மடிச்சு கட்டி சண்டைக்கு நிற்கிறாங்க. சட்டமன்றத்தில் உங்களை ஜனங்க ஓட்டு போட்டு சட்டமன்றத்துக்கு போய் மக்களுக்காக அந்த தொகுதி மக்களுக்காக பேசுங்கடான்னா ஒருத்தர் ஒருத்தரும் பங்காளி சண்டைக்கு வேசியை மடிச்சுக்கிட்டு சட்டமன்றத்தில் சண்டை போடுறாங்க. டிவியில் பார்த்தீங்களா இல்லையா? அப்போ ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் பதவிக்கு மட்டுமே இருக்கிற ஒரு கட்சி
அந்த கட்சி எப்படி ஜெயிக்குது? திமுகவுக்கு எதிரான ஒரு அலை வரும்போது மட்டும்தான் ஜெயிக்குது. ஆனால் என்றைக்கும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம், நாங்க ஏன் உங்களை கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்தணும்? நான் ஏன் உங்களை கூப்பிட்டு நலத்திட்டங்களை கொடுக்கணும்? நான் ஏன் உங்களுக்கு மருத்துவ முகாம் நடத்தணும்? நான் ஏன் உங்களுக்கு ரத்த தான முகாம் நடத்தணும்? நாங்க ஏன் முதியோர்களுக்கு எல்லாம் உதவி வழங்குகிற நிகழ்ச்சி நடத்தணும்? நாங்க ஏன் குழந்தைகளுக்கு பாட புத்தகங்களை பைகளை எல்லாம் கொடுக்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்? ஆட்சி வேற கட்சி வேற, ஆட்சி வரும் போவோம், ஆனால் என்றைக்கும் இந்த கட்சி மக்கள் கூட இருக்கிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் எங்களுடைய தலைவருடைய பிறந்தநாள் அன்று மக்களோடு நாங்கள் கொண்டாடுகிறோம். அதனாலதான் நம்முடைய மாவட்ட செயலாளரும் சரி, இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து திமுக தலைவர்கள் பிறந்தநாள் கொண்டாடினால் அந்த ஊர்ல ஏதாவது நல்லது செய்யணும், நலத்திட்டங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப நம்முடைய மாவட்ட செயலாளர் சொன்னார், 1000 ரூபாய் எப்ப வரும், 1000 ரூபாய் எப்ப வரும் கேள்வி கேட்டாங்க. ஆனா நம்முடைய தலைவர் நெத்தியில ஓங்கி அடிச்ச மாதிரி இதோ செப்டம்பர் 15 வரும் சொல்லிட்டார். ஒரு விஷயம், ஒரு தாய்மைங்கிறது வந்து யார சொல்ல முடியும்? தாய்மைன்றது யார சொல்ல முடியும்? இங்க இருக்க ஆயிரக்கணக்கான உட்கார்ந்து இருக்கிற என்னுடைய தாய்மார்களை மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனா மேடையில நாங்களும் ஆம்பளைங்க இருக்கிறோமே, எங்களை பார்த்து தாய்மை தாய் அம்மான்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. ஆனா முடியும்னு ஒருத்தர் முடிச்சு காட்டிருக்கிறார். அவர் யார் தெரியுமா? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் தாயாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். தாயோட வேலை என்ன? குழந்தைக்கு பசியா இருக்கும் போது பால் கொடுக்கணும், குழந்தைக்கு பசியா இருக்கும் போது சோறு போடணும். காலையில நான் களை எடுக்க வேலைக்கு போறேன், 100 நாள் வேலைக்கு போயிடுறேன், கூலி வேலைக்கு போயிடுறேன், சமைக்கிறது எனக்கு நேரம் இல்லை. காலையில அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. மத்தியான சாப்பாடை மட்டும் சாப்பிட்டுட்டு பசங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்துருவாங்க, நைட்டு நான் வந்து சமைச்சு வைப்பேன். இதனமா நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா காலையில எழுந்த உடனே ஒரு குழந்தைக்கு காலை உணவு வழங்க வேண்டிய பொறுப்பு ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் இருக்கு. இது போன்ற ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் பல குடும்பங்கள்ல குழந்தைங்க பசியோட சாப்பிடாம பள்ளிக்கூடத்துக்கு வந்ததுன்னு உணர்ந்த முதலமைச்சர் தான் தாயாகவும் தந்தையாகவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 18 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு காலை சிற்றுண்டி உணவு திட்டம் என்பதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார். இது சாதாரண திட்டம் இல்ல, இது ஓட்டுக்காக நாங்கள் வாங்குற திட்டமே கிடையாது. இந்தியாவில எந்த மாநிலத்திலும் இப்படிப்பட்ட ஒரு திட்டமே கிடையாது. முத முதல்ல பள்ளிக்கூடத்துல சோறு போட்ட ஒரு ஒரு ஆட்சி எதுன்னு சொன்னா திராவிட இயக்கத்துடைய ஆட்சி தான். இந்த திட்டத்தை தான் இன்னைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கமும் சரி, தமிழ்நாட்டுக்கு வழி இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள்லாம் இன்றைக்கு மதிய உணவு திட்டத்தை இன்னைக்கு இந்தியாவில் நடைமுறைப்படுத்துகிறார் என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான். காலை உணவு மட்டும் கொடுத்துட்டா போதுமா? அந்த குழந்தைங்க பசிக்கு சாப்பிடுது, நல்லா படிக்குது. நான் படிக்கல, என்னுடைய மனைவி படிக்கல, எங்க வீட்டுல யாருமே படிக்கல, ஏதோ நாங்க கழனி காட்டுலதான் வேலை செய்யறோம். என் குழந்தையாவது என் பொண்ணாவது படிக்கணும்னு சொல்லி நாங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம், நல்லா படிக்குது. ஆனா காலேஜுக்கு எப்படி நான் சேர்க்கறது? காலேஜுக்கு சேர்க்கணும்னா காசு செலவு பண்ணணும்ல, செலவு பண்ணமா வேணாமா? இங்க ஏதோ நம்ம தெருவுல நம்ம ஊர்ல இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு இருக்கிற துணிய கந்தைய தச்சு எடுத்து போட்டு போயிடுச்சு, புள்ள காலேஜுக்கு போயிடுச்சுன்னா பெரிய பொண்ணாயிடுச்சு. அந்த குழந்தை வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னா ஒரு பார்வையா துணி போட்டுட்டு போகணுமே, அதுக்கு துணி எப்படி நான் வாங்கி தருவேன்? அதெல்லாம் வேண்டாம், நீ படிச்சதெல்லாம் போதும், நம்ம மாமா இருக்கிறான், என் அக்கா பையன் இருக்கிறான் அப்படின்னு உங்க வீட்டுல உங்க அப்பாக்கள் சொல்லுவாங்க. அதையும் முடியாது, உங்க அக்கா பையனுக்கு நான் கொடுக்குறது, என் அண்ணன் பையனுக்கு தான் என் புள்ளிய கொடுப்பேன். இப்படி ஒரு சண்டைலாம் நடந்துகிட்டு இருக்கும். ஆனா அந்த குழந்தைங்க என்ன நினைக்கும்? என்னடாத வம்பா போச்சு, இவங்க அக்கா பையனுக்குன்றான், இவன் அண்ணன் பையன்றான், நம்ம வீட்டுல நான் படிச்சுட்டு நான் விரும்புற ஒரு மாப்பிள்ளை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன், நல்லா படிச்ச மாப்பிள்ளை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஏக்கம்லாம் இருக்கும். அதெல்லாம் உணர்ந்த ஒரு தாயுள்ளம் கொண்ட தலைவர் தான் பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் அனுப்புனா பத்தாது, காலேஜுக்கு போகக்கூடிய பிள்ளைங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் நான் தரேன்னு சொன்ன புதுமை பெண் திட்டம் என்ற ஒரு புரட்சிகரமான திட்டத்தை இந்தியாவில் நடைமுறைப்படுத்தினவர் நம்முடைய தலைவர் மட்டும்தான். கல்லூரிக்கு போறீங்க, கல்லூரிக்கு போய் படிச்சு முடிக்கிறீங்க, பெண்கள்லாம் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகணும். இந்த பெரிய சமுதாயத்துல
பலம் மிக்க ஒரு இனம் ஒன்று சொன்னா ஆம்பளைங்க தான். ஏன் ஆம்பளைங்களை பலமானவங்களும் பெண்களை வந்து வீக்கர் செக்ஷன் என்று சொல்றோம்? பெண்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? பெண்களுக்கு ஏன் முன்னுரிமை கொடுக்கிறோம்? ஒரு பஸ்ல ஏறணா கூட பெண்கள் நின்றுதான் முதல்ல உட்கார வைக்கிறோம். ஒரு கூட்டத்துல எங்கன்னா போனோமா கூட லேடிஸ் தான் முதல்ல ஏன் உட்கார வைக்கிறோம்? இதெல்லாம் நம்மளுடைய பண்பாடு, நம்முடைய தன்மை. ஆனா ஒரு போட்டின்னு வந்துட்டா ஆம்பளை பசங்க மத்தியில போட்டி போட்டு நம்ம பெண்கள் எல்லாம் படிச்சு அந்த வேலைக்கு போக முடியுமா? ஒரு டாக்டரா போக முடியுமா? ஒரு இன்ஜினியரா போக முடியுமா? இல்ல அரசாங்கத்துல ஏன்னா ஒரு வேலைக்கு போக முடியுமா? ஒரு பிடிஓவா போக முடியுமா அப்படின்ற ஒரு ஏக்கம் எல்லாம் இருந்தது. இதை எல்லாத்தையும் நினைச்ச இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய தந்தை தான் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் தான். இந்தியாவில் முதல் முதலில் பெண்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் 33% கொண்டு வந்து நிறைவேற்றினார் இந்தியாவில். அந்த 33% வந்த பிறகுதான் இன்றைக்கு பெண்கள் எல்லாம் தோல்ல பேக மாட்டிக்கிட்டு அரசாங்க வேலைக்கு போறாங்க. நீங்க வந்து இன்னைக்கு வந்து ரேஷன் கடையில போய் பொருள் வாங்குறீங்க, அங்க ஒரு லேடி வேலை செய்யறாங்கன்னா அதுக்கு அதான் காரணம். வீடியோ ஆபீஸ்ல போய் வீடியோ அம்மா ஜீப்ல வருது, அதுக்கு காரணம் கலைஞர் இடஒதுக்கீடு. ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு பொம்பளை பாப்பா ஸ்டெதஸ்கோப் வச்சு நமக்கு பாக்குதுன்னா அதுக்கு காரணம் அந்த இடஒதுக்கீடு. இந்த திட்டம் எல்லாம் இந்தியாவில வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது, தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு. சரி, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், அந்த குழந்தைக்கு திருமணம் பண்றதுக்கு என்ன பண்றது? ஏக்கமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். அதனாலதான் மூவலூர் ராமாமிரம் அம்மையார் திருமண உதவி திட்டம்னு சொல்லிட்டு திருமணத்திற்காக உதவி செய்வதற்காக 2-3 திட்டங்களா இருக்கு. இதை இடையில என்ன பண்ணிட்டான் அந்த ஏடிஎம்கே காரன், இந்த காலிக்கு தங்கம்ன்ற திட்டத்தை திமுக வந்த உடனே நிறுத்திருச்சுன்னு சொன்னதா இல்லையா? இம்மா நல்லா மனசாட்சியோட சொல்லுங்க, கடந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல தாலிக்கு தங்கங்கிற திட்டத்தை எப்ப கொண்டாந்து கொடுத்தாங்க? தாலி எப்ப கட்டுவாங்க? கல்யாணம்ன்றது வந்து தாலி கட்டினா கல்யாணம், தாலிக்கு தங்கங்கிற திட்டம் எப்ப கொடுக்கணும்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே கொண்டு போய் கொடுத்துடணும். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? பத்திரிகை அடிச்சு எல்லாம் கொடுத்து பிடிஓ ஆபீஸ் கொண்டு போய் கொடுத்துட்டா 8 கல்யாணம் சொன்னா அதுக்கு முன்னாடியே அந்த தங்கத்தை தாலியை கொண்டாந்து கொடுக்க வேண்டியதுதான் திட்டத்தினுடைய நோக்கம். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, எடப்பாடி பழனிசாமி அரசாங்கத்தில் அதிமுக அரசாங்கத்துல கல்யாணம் பண்ணுவீங்க, அந்த குழந்தைக்கு அந்த கல்யாணம் பண்ண குழந்தைக்கு குழந்த பிறக்கும், அது ஸ்கூலுக்கு கொண்டு போய் நீங்க சேர்ப்பீங்க, இன்னும் சொல்ல போனா அது பள்ளிக்கூடத்துக்கு போய் 5வது படிச்ச பிறகு கூட தாலிக்கு தங்க திட்டம் வந்து கையில சேரல. நான் சொன்னது உண்மையா இல்லையா? எவ்வளவு பேர் மனு போட்டு தாலிக்கு தங்க வராம இருந்தாங்க? இது தாலிக்கு தங்க திட்டமா இது? இதையெல்லாம் பார்த்தார் கலைஞர், இதெல்லாம் பார்த்தார் நம்முடைய தலைவர் முதலமைச்சர். ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தம்னா உடனுக்குடன் கொடுக்கணும் கையில. இவங்க ஆட்சியில நிலுவையில வச்சுட்டு போன தாலிக்கு தங்க திட்டத்தை நாங்க வந்து கண்டினியூ பண்ணியிருந்தா தொடர்ந்து கொடுக்கணும்னு இருந்தா எங்க ஆட்சி முடிகிற வரைக்கும் கூட யாருக்குமே கொடுக்க முடியாத அளவுக்கு 500,000 மனுக்களை போட்டு கிடப்புல போட்டாங்க. பார்த்தார் நம்முடைய தலைவர், ஒரு திட்டத்துக்கான பணத்தை கொண்டு போய் வீணடிக்க வேணாம், ஒரு கல்யாணத்துக்கு கொண்டு போய் ஒரு திட்டத்தை கொடுக்கறத விட அந்த குழந்தை கையில படிப்புக்கு கொடுத்துட்டா தங்கத்துல என்னடா தாலி, அது வைரத்திலே வாங்கி கட்டிக்கும், படிச்சு வேலைக்கு போச்சுனான்றதுனாலதான் புதுமை பெண் திட்டம் என்ற திட்டத்தை கொண்டாந்து 1,000 கொடுத்தாரு. ஆனா ஏடிஎம்கே பேசுறதெல்லாம் இந்த திட்டத்தை நிறுத்திட்டீங்கன்னு சொல்றாங்க. கல்யாணமா எல்லாம் முடிஞ்ச பிறகு யாருக்கும் எந்த வருமானமும் கிடையாது, வயசாகி போச்சு, வீட்டுல யாருமே நம்மள வந்து பாத்துக்க மாட்டேன்றான், பையனுக்கு நான் கட்டி வச்சேன், வந்தவ வந்து என்னை துரத்தி விட்டா, ஒரு குடி சோறு கூட போட மாட்டேங்கிறான், நான் தனியா தான் நிக்கிறேன், வீட்டுல இரவானத்தம் தான் இருக்கிறேன், ஒரு வழியுமே இல்லைன்னு சொல்லி ஏங்குகிற தாய்மார்களும் பார்த்தார் நம்முடைய தலைவர். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு முதியோர் உதவித்தொகை என்கின்ற தொகையை நான் உங்களுக்கு தருகிறேன்னு சொல்லி இன்றைக்கு மக்களுக்கு முதியோர் உதவியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். நான் உடம்பா இருக்கேன், நான் மத்தவங்களை மாதிரி ஓட முடியாது, எனக்கு மூல வளர்ச்சி இருக்கு ஒரு குழந்தைக்கு, எனக்கு கை கால் சரியா வராது, என்னால ஓடி போய் சம்பாதிக்க முடியாது, அதனால என் வீட்டில் இருக்க யாருமே எனக்கு கவனிச்சுக்க மாட்டாங்க, அவங்கள வரைக்கும் சமைக்கிறாங்க, அவங்கள வரைக்கும் சாப்பிட்டுக்கிறாங்க, எனக்கு மருந்து மாத்திரை செலவு வாங்குறது கூட யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு ஏங்கி இருக்கக்கூடிய அந்த மாற்றுத்திறனாளிகளை கூட விட்டு வைக்காமல் அவர்களுக்கும் மாதம் 1,000 என்கின்ற ஒரு திட்டத்தை இன்றைக்கு 1,500 உயர்த்தி இருக்கிறார். இந்த நிதியில் இருக்கிறார் இந்த தலைவனை தாயின் சொல்லாம வேற எப்படிமா சொல்ல முடியும்? அப்ப நான் சொல்றது இவரை தாயின் சொல்ல முடியுமா? முடியாதா? அப்படிப்பட்ட ஒரு பெரிய தலைவரை தான் இன்றைக்கு நம்ம எல்லாம் முதலமைச்சரை வச்சிருக்கோம். நம்ம ஊர்ல பல்லவன் பஸ் போயிட்டு இருந்துச்சு, சேரன் பஸ், பாண்டியன் பஸ், சோழன் பஸ், இப்படி எல்லாம் பஸ்ஸுக்கு பேர் இருந்துச்சு.
ஆனா நீங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரு பேர் வச்சிருக்கீங்களே, என்ன பேர் இது? என்ன பேர் பஸ்ஸுக்கு? ஸ்டாலின் பஸ். ஸ்டாலின் பஸ் என்ற பேரை யார் சொல்றாங்க? நாங்க கூட சொல்றது இல்ல, நாங்க சொல்றது கூட பயமாகுது எங்க தலைவர் பேரை. ஆனா நெத்தில் அடிச்ச மாதிரி என் தாய்மார்லாம் ஒரே வார்த்தை, இதோ வந்துருச்சு ஸ்டாலின் பஸ் அப்படின்னு அழகாக பையன் தூக்கிட்டு டிக்கெட் வாங்காம ஜம்முன்னு ஜாலியா போறோம். நல்லா போறோமா இல்லையா? சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா? எங்க அம்மாவை போய் நான் பார்க்கணும்னு கேக்குற இந்த மனுஷன் கிட்ட அதெல்லாம் போனா அப்படின்னு சொல்லி என்ன வந்து தடுத்துக்கிட்டே இருந்தார். ஏன்னா பஸ் சார்ஜ் கட்டத்தில் நான் கேட்கணும், அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இப்ப நான் யார கேட்கணும்? ஒரு தகவல் சொன்னா போதும், ஏங்க நான் சமைச்சு வச்சிருக்கிறேன், நைட்டு வந்து சாப்பிட்டுக்கா, எங்க அம்மா வீட்டுக்கு வரைக்கும் நான் வந்து மதுராந்தை வரைக்கும் போய் வந்தேன். ஏன் பஸ் டிக்கெட்டே கிடையாது, ஜாலியா போயிட்டு வந்துடலாம். இது எதுக்கு கொடுக்கிறாருன்னா, நம்மளுடைய தலைவர் பெண்கள் வீட்டிலிருந்து வெளியே சென்று வேலை செய்ய வேண்டும், அவங்க ஒரு வேலை தேடுவதற்கோ வெளியிலே செல்வதற்கோ ஒரு சின்ன தொகை கூட அவங்களுக்கு ஒரு தடையா இருக்கக்கூடாது. பஸ் ஃபேர் இல்லைன்றதுனால அந்த பயணம் கெட்டு போயிடும். ஆனா இன்னைக்கு அந்த பஸ் ஃபேரை பத்தி கூட கவலைப்படாம நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு திட்டம். இந்த தலைவரை நம்ம தாயின்னு சொல்லணும்னா வேற யார நம்ம சொல்ல முடியும்? இங்க எல்லாருமே ரொம்ப நேரமா உட்காந்துருக்கீங்கன்னு சொன்னாங்க, என்ன சீக்கிரமாவே வர சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம மாவட்ட செயலாளர் என்ன சீக்கிரமாவே முடிக்க சொன்னாரு. ஆனா உங்களெல்லாம் பார்த்தா நான் சீக்கிரமா முடிக்கணும்ன்ற ஆசையும் இருக்கு. இருந்தாலும் கூட அதே சமயத்துல இவ்வளவு பேர் உட்கார்ந்துகிற இடத்துல இந்த ஆட்சேபத்துல சாதனைகள்லாம் நீங்க இவ்வளவு தூரம் பெனிஃபிட் ஆயிருக்கீங்க, இதை பத்தி நான் சில விஷயங்களும் சொல்லாம போயிட்டா அது நல்லா இருக்காதுங்கிற அர்த்தத்தை தான் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ 1000 ரூபாய் கொடுக்கறவங்களுக்கு தராதரம் பாக்குறாங்க, தகுதி பாக்குறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனையை கலக்கி விடுறாங்க. இதை பத்தி நம்முடைய மாவட்ட செயலாளர் பேசும் போதே சொன்னார் ஒரு வார்த்தை, ரொம்ப அழகா சொன்னார். இங்க உட்கார்ந்துருக்கீங்க பாரு 1000 பேர், இந்த 1000 பேருக்கும் அந்த 1000 ரூபாய் கிடைக்கும் நம்முடைய மாவட்ட செயலாளர் சொன்னார். இது ஏதோ மேடைக்கு வார்த்தைக்கு அலங்காரத்துக்காக சொன்ன வார்த்தை இல்ல, நிச்சயமான வார்த்தை, சத்தியமான வார்த்தை. காரணம், நாம் எல்லோரும் அந்த பணத்தை பெறக்கூடிய உரிமை படைத்தவர்கள், அதற்கான தகுதி படைத்தவர்கள். ஏமா நான் கேட்கிறேன், ஏடிஎம்கே காரெல்லாம் பேசுறாங்களே, நீங்க என்ன 1000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுக்குற, எல்லாருக்கும் கொடுக்குறோம்னா எல்லாருக்கும் கொடுக்குறோம்னு சொன்னோம் இல்லைன்னு சொல்ல. ஆனா ஆட்சியை விட்டுட்டு போன எடப்பாடி அரசாங்கம் எத்தனை 1,00,000 கோடி ரூபாய் கடன் வச்சிருக்கிறாங்க? மத்தியில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய 20,000 கோடி ரூபாய் கணத்தை கொடுக்கல. உங்க வீட்டுல நீங்க நல்லா செலவு பண்ணணும்னா உங்ககிட்ட காசு இருக்கணும். உங்க வீட்டுக்காரு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கல, உங்களுக்கு வர வேண்டிய வருமானமும் வரல, அப்படின்னா நீங்க எப்படி செலவு பண்ணீங்க? இருந்தாலும் நீங்க என்ன பண்ணீங்க, உங்க சொந்த முயற்சியில ஏதாவது ஒரு வேலைக்கு போய் ஏதாவது வருமானத்தை வச்சு அந்த குடும்பத்தை நடத்தீங்க, குழந்தைகளை காப்பாற்றுங்க, கரெக்டா இல்லையா? அப்படித்தான் நம்மளுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள், மத்திய அரசுக்கு வர வேண்டிய பணம் வரல, ஏற்கனவே கடல்ல வச்சுட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் கூட இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை உள்ளமாக கொண்டு வந்து நிதிகளை எல்லாம் சரி செஞ்சு 20 மாசம் கழிச்சு இன்றைக்கு 1000 ரூபாய் கொடுக்கிற ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறார். 1.5 லட்சம் சம்பாதிக்கிற பெண்கள் இருக்கிறாங்கன்னா ஒரு மாசத்துக்கு சாப்ட்வேர் கம்பெனில கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருக்கிறவங்க, அரசாங்கத்துல டாக்டரா இருக்கிறவங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்கம்மா, அவங்களுக்கு கொடுக்கணுமா உங்களுக்கு கொடுக்கணுமா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க யாரு அவங்களுக்கு கொடுக்கணுமா உங்களுக்கு கொடுக்கணுமா? உங்களுக்கு கொடுப்பதன் மூலமாக என்ன ஆகும்னா உங்களுடைய பொருளாதாரம் உயரும், உங்களுக்கு தேவையான திட்டத்தை நீங்க பண்ணிக்கலாம். ஒண்ணு வேண்டாம், மோடி இன்னைக்கு இந்த கேஸ் சிலிண்டர் 7 ரூபாய் கொடுக்கிறாரு, 1,250 ரூபாய் கொடுக்கிறார். அப்போ நம்முடைய முதலமைச்சர் கொடுக்கிற அந்த 1,000 ரூபாய் உங்களுக்கு உதவியா இருக்குமா இருக்காதா? அப்போ எப்படிப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணும்? தேவையான மக்களுக்கு தான் கொடுக்கணும். என்ன பெட்ரோல் விலையை நான் குறைக்கிறேன்னு சொன்னார் மோடி, நான் வந்தேன்னா பெட்ரோலை 9 ரூபாய்க்கும் 10-15 பைசா போட்டாங்களா? கிடையவே கிடையாது. ஆனா இன்னைக்கு எல்ஐசி ல நீ போய் ஒரு இன்சூரன்ஸ் போன கட்டியிருப்பேன், ஏதாவது 100 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபாய் போய் கட்டியிருப்பேன். அந்த எல்ஐசி காசை எடுத்து மோடியோட கூட்டாளி அதானிக்கு கொண்டு போய் கொடுத்துட்டாங்க 1,000,000,000 கோடிய. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, நம்ம ஊர்ல ஸ்டேட் பேங்க் எஸ்பிஐ ப்ளூ கலர்ல ஒரு பெயிண்ட் வச்சிருங்க ரவுண்டா பேங்க், நீங்க வந்து பென்ஷன்லாம் போய் வாங்குறீங்களா முதியோர் பென்ஷன்லாம், அந்த பேங்க் ஏழை எளிய நம்மள மாதிரி ஆட்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு அவ்வளோ யோசிப்பான். இந்த மேல பார்ப்பான், கீழே பார்ப்பான், சைட்ல பார்ப்பான், சூருட்டி போடுறியா, பத்தத்தை போடுறியா, அதை கொடுக்குறியா, இதை கொடுக்குறியான்னு பார்ப்பான். ஆனா மோடியோட ஃப்ரெண்டு அதானிக்கு
பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய் இந்த பேங்க்ல இருக்கிற பணத்தை தூக்கி கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு தமிழா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சியும் திமுகவில் இருந்து காங்கிரஸ்ல இருந்து எல்லா எதிர்கட்சியும் நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்கிறாங்க. சாதாரண மக்கள் இன்சூரன்ஸ் கட்டுற எல்ஐசி பணத்தையும் சாதாரண மக்களுக்கு லோனு கொடுக்காத இந்த ஸ்டேட் பேங்க் வண்டி அவங்களுடைய பணத்தையும் கொண்டு போய் உன் ஃப்ரெண்டுக்கு ஆயிரக்கணக்கான கோடியை கொடுத்துருக்கிறேன் மோடி, அதுக்கு என்ன காரணம் சொல்லி வாயை திறக்க சொல்லி கேட்டா வாயே திறக்கல. அதுக்கு பதிலா ராகுல் காந்தியை கொண்டு போய் எம்பி பதவியில் இருந்து நீக்கி வச்சு நான் உள்ளதில்லைன்னு சொல்றார். நான் வந்து இது திமுகவுக்கு சம்பந்தப்பட்டமா சம்பந்தம் இல்லையான்னு நீங்க நினைக்க கூடாது. தமிழ்நாட்டுக்கு இது சம்பந்தம் இருக்கா சம்பந்தம் இல்லையான்னு நினைக்க கூடாது. ஒரு மிகப்பெரிய ஆபத்து இன்றைக்கு நாட்டுக்கு இருக்கிறது, இந்தியாவுக்கு இருக்கிறது. ஒரு முறைக்கு ரெண்டு முறை மோடியை நம்ம பதவியில் உட்கார வச்சிடும், நல்லா கவனிச்சுங்க. இன்னைக்கு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு பிஜேபி கொடி கட்டுறவங்களுக்கு பார்த்து நீங்க கேட்கணும், திமுக கட்சி ஆட்சி என்ன செஞ்சதுன்னு கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில நாங்க சொல்ல தேவையில்ல, தாய்மார்கள் நீங்க சொல்லிக்கலாம். ஆனா ஒரு மாற்றம் வேண்டும், ஒரு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு இந்த பிஜேபி காவிக்குடி இன்னைக்கு கட்டிக்கிட்டு திரியறவங்க பார்த்து நீங்க கேட்கணும்ன்றதுக்காக தான் நான் சொல்றேன், இவ்வளவுத்தையும் உங்களை புரிய வைக்கிறேன். காரணம் நாடாளுமன்ற தேர்தல் வருது, வரக்கூடிய 2024 மே மாசம் நம்ம ஒரு புது பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கு. ரெண்டு முறை மோடியை நம்ம பிரைம் மினிஸ்டரா தேர்ந்தெடுத்துட்டோம். ஆனால் அந்த மோடி என்ன செய்யறாருன்னா, யாருக்கும் பயப்படாத மோடி இந்தியாவில் ஒருத்தருக்கு பயந்திருக்கிறார் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தலைவர் மு க ஸ்டாலினுக்கு மட்டும்தான். மார்ச் 1st மெட்ராஸ்ல ஒரு கூட்டம், சென்னையில ஒரு மாபெரும் கூட்டம், அவர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம். அந்த பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் இந்தியாவில் இருக்கிற பெரிய தலைவர்களெல்லாம் கொண்டு வந்து மேடையில உட்கார வச்சு முதலமைச்சரை பத்தி வாழ்த்தி பேசுவதற்காக அந்த கூட்டம் நடத்துற. நல்லா கவனிங்க, தலைவருடைய பிறந்தநாள் விழாவில் தன்னை பற்றி புகழ்ந்து பேச வேண்டும், தனக்கு வாழ்த்து பாட்டு பாட வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டத்தை மேடை ஏற்படுத்தவில்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்று திரட்டி இந்தியாவுக்கு எதிராக அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக தனி மனித உரிமைகளுக்கு எதிராக சிறுபான்மையினருக்கு எதிராக இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பாரதிய ஜனதாவுடைய ஆட்சி இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் ஒத்த சிந்தனை உள்ள எதிர்கட்சி எல்லாம் ஒரே அணியில் நிற்க வேண்டும் என்பதற்கு ஒரு தொடக்கமாகத்தான் தமிழ்நாட்டிலிருந்து சென்னையிலிருந்து புறப்பட்ட அதனுடைய விளைவு. இது கலைஞருடைய மகன், அன்றைக்கு கலைஞர் தேசிய முன்னணி என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவரும் கொண்டு வந்து சென்னையிலே வைத்து கூட்டம் நடத்தி அதன் விளைவாகத்தான் மத்தியில ஒரு புது ஆட்சி, ஒரு கூட்டணி ஆட்சி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எம்பிக்கள் எல்லாம் 16 பேர் 17 பேர் இந்தியாவுடைய மந்திரிகளாக முடிந்தது என்று சொன்னால் அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் நம்முடைய தலைவர் கலைஞர் தான். இன்றைக்கு இந்த பைபாஸ் ரோடு இவ்வளவு அழகா இருக்கு, தேசிய நெடுஞ்சாலை இவ்வளவு அழகா போடப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு டி ஆர் பாலு என்கின்ற அமைச்சர் இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகவுடைய பொருளாளர் மத்தியிலே அமைச்சராக இருக்கிற பொழுது கொண்டு வந்த திட்டங்கள் தான். இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து இந்தியாவுக்கு முன்மாதிரியாக இருந்த இந்தியாவை ஒரே கட்சி, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே பேச்சு அப்படின்னு கொண்டாந்து உட்கார வைக்கிறதுக்காக துடிக்கிற ஒரு கட்சியை இனிமேட்டு வச்சிருக்க கூடாது. ஒரு முறைக்கு ரெண்டு முறை ஏமாந்துட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்களுடைய பாதங்களை தொட்டு வணங்க வேண்டும் நாங்கள் எல்லோரும், நாம் எல்லோரும். காரணம் என்னவென்று சொன்னா, இந்தியாவில் மற்ற மாநிலத்தை மோடி ஜெயிக்கிறான், தமிழ்நாட்டில் மட்டும்தான் மோடியால ஒரு சீட்டு கூட இங்க வர முடியல பாராளுமன்றத்துக்கு. அதுக்கு காரணம் உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய ஒத்துழைப்பும் தான். எப்படியாவது ஓட்டையை போட்டு உள்ள வந்துடலாமான்னு பாக்கிறான், அதை விடாம கேப் கொடுக்காம சீல் போட்டு அடிக்கிறார் நம்மளுடைய தலைவர் அவர்கள். அந்த 1st நடத்தின கூட்டம் அன்னைக்கு அந்த கூட்டத்துல வந்து பேசினது தேஜஸ்வி யாதவ், பீகார் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த லல்லு பிரசாத் யாதவ் அவருடைய மகன். அடுத்த 2 அவர் வீட்டுக்கு வருமான வரி சோதனை போகுது. திமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும், பாரதிய ஜனதாவுக்கு எதிராக நிற்கக்கூடிய எல்லா தலைவர்களும் பிடிச்சு உள்ள போட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு ஆரம்பம் தான் இன்றைக்கு ராகுல் காந்திய பதவியை விட்டு தூக்கி இருக்கிறார். அந்த 100 வேலை திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும், மத்தியில் திமுக கூட்டணி ஆட்சி இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா பணம் வந்துட்டு வந்து போட்டிருக்கிறாங்க. அவங்க என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, நான் வந்தா செய்யலன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு.
என்கிட்ட சொன்னது நடந்துருன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையை ஒருபோதும் வீணாக்க மாட்டேன்னு சொல்லிட்டுதான் இவ்வளவு சிரமத்துக்கும் இடையிலும் கூட இன்றைக்கு புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், அனைவருக்கும் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டமாக, காரணம் இது உங்களுடைய ஆட்சி, இது மக்களுடைய ஆட்சி, இது இந்த மாதர்கள் பெண்கள் தாய்மார்கள் உங்களுடைய ஆட்சி என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஆட்சியினுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டிய பொறுப்பும், இந்த ஆட்சியினுடைய கரத்தை மீண்டும் மீண்டும் பலப்படுத்த வேண்டிய பொறுப்பும் அது உங்களிடம் தான் இருக்கிறது. இந்த இடத்தில் வரலாறு காணாத அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை சேர்ந்த நம்முடைய கவுன்சிலர்கள் சேர்மன் எல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணிட்டோம், அச்சல காட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் விட்டுட்டோம். அதுவும் திமுக உறுப்பினர் கொடுத்திருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனா அதுக்காக நாங்க வந்து உங்களுக்கு விட்டுறத பாருங்க. எம்எல்ஏ ஏடிஎம்கே எம்எல்ஏ அந்த அம்மா எங்கேயாவது பாத்திருக்கீங்க நீங்க? கிடையாது, பார்த்திருக்க முடியாது, அந்த அம்மா வரமாட்டாங்க. ஆனா திமுக எம்எல்ஏ இங்க இல்லைனாலும் கூட திமுக கருப்பு சிவப்பு வேஷ்டி அணிந்த துண்டணிந்த ஒவ்வொரு தொண்டனும் ஒரு எம்எல்ஏக்களாக உங்களுக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த முறை விட்டுட்ட வாய்ப்பை வரக்கூடிய காலங்களில் அது நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் சட்டமன்ற தேர்தலாகட்டும் இந்த இடத்தில் இனி நிரந்தரமாக வெல்லப்போவது உதயசூரியன். உதயசூரியன் இனி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக நிரந்தரமாக இருக்கக்கூடிய தலைவர் நம்முடைய தலைவர் மு க ஸ்டாலின் என்கின்ற உன்னத நோக்கத்தோடு பயணிப்போம், தமிழ்நாட்டை பாதுகாப்போம். வாழ்க திராவிட மாடல் ஆட்சி, வாழ்க நம்முடைய தலைவர், வாழ்க.